எப்பவுமே ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்களா, நம்ம வந்துட்டு கேர் எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு தான் எடுப்போம். ஆனால் ஃபுட் வந்துட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, ட்ரையா இருக்கா, இல்லை வெடிப்பு வந்திருக்கா, எதுவுமே கேர் எடுக்க மாட்டோம் ஃபுட்டை பற்றி. பிகாஸ் ஃபேஸுக்கு கேர் எடுக்கிறதே பெரிய விஷயம், இல்லை ஃபுட்டுக்கு வேற எடுக்கணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இட்ஸ் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேஸுக்கு எவ்வளோ எவ்வளோ கேர் எடுக்கிறோம், இந்த ஃபேஸ் வாஷா அந்த ஃபேஸ் வாஷா, இது வராமல் இருக்கு எப்படி, ஆயிலி ஸ்கின் இல்லாமல் இருக்கு எப்படி, இவ்வளோ கேர் வந்து ஃபேஸுக்கு நம்ம எடுக்கும்போது, லைக் டே க்ரீம் ஒன்று, நைட் க்ரீம் ஒன்று, சன்ஸ்கிரீன் ஒன்று, அத்தனை கேர் நம்ம ஃபேஸுக்கு எடுக்கும்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபுட்டுக்கு நம்ம எடுத்துருந்தா நம்மளுக்கு அந்த வெடிப்பு ரிங்கிள்ஸ் எதுவுமே வராமல் நம்மளுக்கு நல்ல நிறைய ஏஜ் ஆனால் கூட நம்ம ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப அப்படியே சாஃப்டாக அப்படியே மென்மையாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மேம். நீங்கள் வந்து ஃப்ரேமில் தெரியும் போது உங்கள் கால் சீன்லாம் வரும்போது அப்படியே அழகாக இருக்கணும், அப்படியே ஃபுட் சாஃப்டாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரா வந்து என் ஞான கண்ணு திறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்டே நான் ஃபுட் ஸ்க்ரப், ஃபுட் க்ரீம்லாம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட் ஸ்க்ரப் வந்து நான் குளிக்கும் போது ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அது வந்து பெப்பர் மின்ட்டால் செஞ்சது, ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ரீம். இதை வந்து நம்ம போட்டு இந்த ஃபுட் க்ரீம் ஆரா ஆர்கானிக்ஸோட ஃபுட் க்ரீம் நம்ம போட்டுட்டு நம்ம ஃபுட் இன்னொரு போடாத ஃபுட் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும், ரொம்ப ட்ரெமண்டஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். அந்த அதர் ஃபுட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம டெய்லி வச்சிடணும் நம்ம ஃபுட்டை அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிங்கிள்ஸ் வருமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். ஸோ சீக்கிரமாக ஆரா ஆர்கானிக்ஸோட ஃபுட் க்ரீமை எல்லாருமே வாங்கி அவங்களோட ஃபுட்டோட டிராஸ்டிக் சேஞ்சை உடனே சீக்கிரமே பார்ப்பீங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எவ்வளோ மாய்ஸ்சரைஸ்டாக இந்த ஃபுட் இருக்குது அண்ட் எவ்வளோ வந்து ட்ரையாக இந்த ஃபுட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபுட் க்ரீம் டெய்லி யூஸ் பண்ணி நம்மளோட ஃபுட்டை வந்து டோட்டலாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிங்கிள்ஸ் இதெல்லாம் இங்கே வரவே வராது. இது ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்கவே இருக்காது, டோட்டலாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஆரா ஆர்கானிக்ஸ் கிட்ட ஃபுட் க்ரீம் இன்றைக்கே வாங்குங்க அண்ட் ஆல்சோ டூ ஃபாலோ ஆரா ஆர்கானிக்ஸ், சாரி ஆரா ஆர்கானிக்ஸ். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் எதுவுமே இருக்காது, வெறுமே நம்ம பாத் பவுடர் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போலாம் தான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். ஆனால் ஆரா ஆர்கானிக்ஸ் வந்து நான் ஃபேஸ் வாஷுன்ற ட்ரெடிஷ்னல் தூக்கி போட்டுட்டு பாத் பவுடர், இந்த ட்ரெடிஷ்னல் பவுடர், நலங்கு மாவு, இந்த ட்ரெடிஷ்னை வந்து நான் இப்போ கொண்டு வர போகிறேன் இந்த ட்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நலங்கு மாவு வந்து ரொம்பவே சூப்பரான நலங்கு மாவு வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லைக் டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் குறைஞ்சிட்டு நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக க்ளோயிங்காக வச்சுக்குது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஆரா ஆர்கானிக்ஸ். ஸோ டூ ஃபாலோ ஆரா ஆர்கானிக்ஸ் டுடே சார். பாய். ஆரா ஆர்கானிக்ஸ் விஷஸ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர்.